Taste the Daily. ஆம்பூர் அருகே அரசு பேருந்தை சிறைபிடித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை செய்தியாளர் இமானுவேலிடம் கேட்கலாம். இமானுவேல், சாலை மறியல் போராட்டம் எவ்வளவு நேரமாக நடைபெற்று வருது? அரசு பேருந்தை சிறைபிடிக்க என்ன காரணம்? விக்னேஷ், திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் ஒன்றியத்துக்குட்பட்ட பாப்பனப்பள்ளி ஊராட்சி உள்ளது. இந்த ஊராட்சியில் சுமார் 1000 மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். தொடர்ந்து 9 காலமாக இவர்களுக்கு குடித்தண்ணீர் வழங்கவில்லை என்று குற்றச்சாட்டை முன்வைத்து ஊராட்சி மன்ற தலைவர் பூபதி மற்றும் துணைத் தலைவர் கார்த்திகேயன் ஆகியோரை ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் வைத்து பூட்டு போட்டு அவ்வழியாக வந்த அரசு பேருந்தை சிறைப்பிடித்து தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து மிட்டாதார் ஏரி பகுதியில் இருந்து வடச்சேரி ஊராட்சி மற்றும் பாப்பனப்பள்ளி ஊராட்சிக்கு கூட்டு குடிநீராக குடிநீர் வந்து கொண்டிருந்தது. இதை வடச்சேரி ஊராட்சியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவர்களுக்கே போதுமாக இல்லை என்று சொல்லி இவர்களுக்கு குடிநீர் வழங்கவில்லை என்று 9 காலமாக குடிநீர் வழங்காததை கண்டித்து தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. விக்னேஷ், இமானுவேல், 9 இந்த பிரச்சனை இருக்கு, ஏன் ஊராட்சி நிர்வாகம் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க? அந்த தாமதத்துக்கு என்ன காரணம்? மிட்டாதார் ஏரி என்பது வந்து இங்க ஊராட்சி வடச்சேரி ஊராட்சி அருகில் உள்ளது. அந்த ஊராட்சியில் ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டு 2 ஊராட்சிகளுக்கு கூட்டு குடிநீராக இது அறிவிக்கப்பட்டுள்ளது, வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் வடச்சேரி மக்களுக்கு போதுமான தண்ணீர் இல்லாத காரணத்தால் பாப்பனப்பள்ளி ஊராட்சிக்கு தண்ணீர் வழங்க முடியவில்லை என்ற குற்றச்சாட்டை அவர்கள் வைக்கின்றனர். மாவட்ட ஆட்சியர் முதல் அதிகாரிகள் அனைத்து அதிகாரிகளுக்கும் புகார் மனுவாக 9 காலம் பகுதி மக்கள் கொடுத்து வந்தாலும் கூட இதன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவிக்கின்றனர். விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி. இமானுவேல். Taste the daily.